ராஜயோகம். ஓம் ஸ்ரீம் தத்பரசாஜி வித்மகே பத்திரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்ய யஷ க்ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியம் கிச்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ராகு கேது பயிற்சி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ராகு கேது பயிற்சி, அதாவது விளம்பி வருடம், தமிழ் மாசி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 13/2/2019, புதன்கிழமை மதியம் சரியாக 1:26 கடக ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுன ராசிக்கும், மகர ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் தனுசு ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க. பொதுவாகவே அதாவது 18 மாதங்களுக்கு 1 முறை, 1.5 வருடங்களுக்கு 1 முறை பயிற்சியாகக்கூடிய இந்த கிரக பயிற்சியை வந்து எல்லோருமே ஏக மனதாக ஓரளவு பய உணர்வோடு எதிர்நோக்கக்கூடிய காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மற்ற கிரகங்கள் அதாவது நவ கிரகங்களிலேயே சர்ப கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களாக இந்த 2 கிரகங்களும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த 2 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில், அதாவது ஜாதக கட்டத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேருக்கு நேர் எதிர்மறையாக எந்த ஒரு கிரகமும் இருக்கிற 9 கிரகங்களில் மற்ற 7 கிரகங்கள் ஏதாவது ஒரு காலத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு கரணத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய, ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த சர்ப கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் விளங்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த யுகத்திலும் ஒன்று சேர முடியாத நேர், அதாவது எதிர்மறையாக, அதாவது சப்தமகதியாக எந்த கட்டத்தில் ராசி கட்டத்தில் ராகு பகவான் இருக்காரோ அந்த கட்டத்திற்கு நேர் 7வது கட்டத்தில் கேது பகவானும், எந்த ஒரு கட்டத்தில் கேது பகவான் இருக்கிறாரோ அதற்கு நேர் 7வது கட்டத்தில் ராகு பகவானும் இயங்கக்கூடிய ஒரு சுழற்சியில் தான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ராகு பகவானும் கேது பகவானும் மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி சுழற்சியாகக்கூடிய, அதாவது முன்னோக்கி பயிற்சியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட இந்த ராகு பகவானும் கேது பகவானும் எதிர்மறையான சுழற்சியாக, எதிர்மறையான பயிற்சியாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாகவே நாம் வந்து செய்யக்கூடிய செயல் மற்றவரோடு உலகத்தில் எல்லோருமே சேர்ந்து எல்லோராலும் செய்யப்படுகிற ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது நாம் தனித்தன்மை தெரியாதுங்க. அதுவே மற்றவர் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் மாறுபட்ட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வேறுபட்ட மனிதராக இந்த உலகத்தில் தெரிய முடியும். அந்த மாதிரியான வேறுபட்ட பிரபல்யங்களை உடனடியாக, அதாவது விதி மதி கதி என்ற சூழ்நிலைகளுக்கு அடுத்து மிகப்பெரிய பிரபஞ்சங்களையும் மிகப்பெரிய ஒரு தருணங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ராகு கேது பகவானுடைய சிறப்புகளை வந்து எடுத்து பேசணும் அப்படின்னா நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது. இருந்தாலும் இந்த ராகு பகவானுடைய சுருக்கமான, கேது பகவானுடைய சுருக்கமான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் யாரோடு சேர்ந்தாலும், சாதாரணமாகவே குரு பகவானோடு ராகு பகவான் சேர்ந்தார் அப்படின்னா குரு சண்டாள யோகம். குரு பகவான் எவ்வளவு யோகத்தை கொடுத்தால் கூட அந்த குரு பகவானோடு ராகு பகவான் சேர்ந்தார் அப்படின்னா குரு சண்டாள யோகம் அப்படிங்கிற யோகம் ஆரம்பிச்சிருது. ஆனால் அதுவே அந்த குரு பகவான் வந்து சொந்த வீடாகிய தனுசு ராசியில் ஆட்சி பெற்று அந்த தனுசு ராசியில் இந்த ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா கோதண்ட ராகு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் ஆரம்பிக்குதுங்க, எந்த ஜாதகராக இருந்தால் கூட. அப்போ இந்த கோதண்ட ராகு வந்தார் அப்படின்னா கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களையும் இழந்த கௌரவங்களையும் இழந்த நிம்மதியையும் திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமை அற்புதமாகவே அமைஞ்சிருது. அதே மாதிரி இதே ராகு பகவான் வந்து ஜென்ம ராசியில், அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேயே ராகு பகவானும் 7வது இடத்துல கேது பகவானும் இருக்குதோ அந்த ஜாதகம் சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகமாகவும், அதாவது கலஸ்தர தோஷம் உள்ள ஜாதகமாகவும், அதே சமயத்தில் 7வது இடத்துல ராகு பகவான் இருந்தார் அப்படின்னாலோ கேது பகவான் இருந்ததுனாலோ இந்த 2 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுனாலே அது வந்து கலஸ்தர தோஷம் உள்ள ஜாதகமாகவும், இதே ராகு பகவான் இருக்கக்கூடிய, அதாவது ராகு பகவானுக்குள்ளும் கேது பகவானுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் அடங்கி இருந்தது அப்படின்னு வைங்களே, அந்த ஜாதகம்
கால சர்ப்ப தோஷமுள்ள ஜாதகமாகவும் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் நவ கிரகங்களிலேயே ராகுவ போல கொடுப்பார் இல்லை, கேதுவ போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா யாராலும் தடுக்க முடியாத வல்லமையோடு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை ராகு பகவானுக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது. இந்த ராகு பகவானுக்கு ஆயுட்காலம், அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல திசா காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராகு பகவானுடைய ஆதிக்க காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 18 வருஷம். அதுவே கேது பகவானுடைய ஆதிக்க காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 வருஷம். இந்த 7 வருஷம் வரக்கூடிய இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கேதுவ போல கெடுப்பார் இல்லைங்கிற பழமொழி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. என்னதான் அந்த மாதிரி பழமொழி இருந்தால் கூட ஞான காரகனாகவும் மிகப்பெரிய, அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக அமைதியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய மத போதகராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை வழங்கக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு உண்டான சிறப்பு. இந்த கேது பகவான் மற்ற யாரோடு சேர்ந்தாலும் நன்மை கொடுக்கிறாரோ இல்லையோ, குரு பகவானோடு சேர்ந்தார் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் அமைஞ்சிருது. அவர் அறிவாளியாக இருந்தாலும், படிப்பாளியாக இருந்தாலும், திறமசாலியாக இருந்தாலும், அதற்கு இந்த மாதிரியான எந்த ஒரு தகுதியும் இல்லாமலே இருந்தால் கூட நிச்சயமான கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துடுறாருங்க. இது நிதர்சனமான உண்மை. இது கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய நன்மை. அந்த கேது பகவான் வந்து குரு பகவானோடு சம்பந்தப்பட்டதுனாலோ, குரு பகவானோடு சேர்ந்து இருந்ததுனாலோ நிச்சயமான கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவாருங்க. அந்த மாதிரியான கோடீஸ்வர யோகம் தற்போது, அதாவது கலைத்துறையில் முதல் தரமான இடத்தில் உள்ள ஒருவருக்கு இந்த மாதிரியான ராகு பகவான், அதாவது இந்த மாதிரியான கேது பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால, எவ்வளவோ நடிகர்கள் எவ்வளவோ திரைத்துறையில் இருந்தால் கூட முன்னணி நடிகராக முதல் தரமாக, அதாவது கலைத்துறைக்கு உண்டான அத்துணை விஷயங்களையும் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய முதன்மையான ஸ்தானத்தில் முன்னணி வகுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பை இந்த கேது பகவான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு மரியாதையோடும் அதே சமயத்தில் உங்களுடைய மனசுக்கு ஊக்கத்தோடும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ராகு பகவான் கேது பகவானை பற்றி இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய சொல்லலாங்க, இருந்தாலும் உங்களுக்கு புரியாது இல்லையா, கிரக பெயர்ச்சியை பற்றி பேசுங்க, எங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சி இருக்குமா, எங்கள் ராசிக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும், ஆவல் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. என்னதான் ராகு பகவானும் கேது பகவானும் நல்லது பண்ணினால் கூட இந்த ராகு ஜாதகத்தில் இருந்ததுனாலே தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ராகு பகவான் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னாலே உங்களுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட்டு தோஷம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் உருவாகிடுறீங்க, அல்லது நிறைய பேர் உங்களுக்கு நீங்களே பழக்கப்படுத்துகிறீங்க. தயவு செய்து அந்த மாதிரி அறகுறையான ஜோதிடத்தை, அறகுறையான சாஸ்திரத்தை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு உதாரணமாக எவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருந்தால் கூட சிறு விளக்கம், அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் மற்ற 7 கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்கதோ அந்த ஜாதகம் கால சர்ப்ப தோஷமுள்ள ஜாதகமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. இது நிச்சயமான உண்மை. அதுவும் பழமொழி பாடலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் இருக்க காணில் 4-8 வயது வரை கூறப்பா யோகம் இல்லை அப்படிங்கிற பாடலோடு இந்த மாதிரியான ராகுவுக்கும் கேதுவுக்கும் உள்ள தோஷங்களை பற்றி, காலசர்ப்ப தோஷத்தை பற்றி நமக்கு பாடல், ஜோதிட பாடல் உணர்த்துகிறதுங்க. அதாவது கருணாகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவானுக்கும் சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுக்கும் இடையில் மற்ற 7 கிரகங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகருக்கு 4-8-32, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் முற்பகுதி என்று சொல்லக்கூடிய 32 வயசு வரைக்கும் முன்னேற்றம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எந்த மாதிரி கல்வியில் தடை, அந்த 30 வயசுக்குள்ளே பண்ணக்கூடிய திருமணத்தில், தொழிலில், உத்தியோகத்தில் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களில் தடை ஏற்படுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இது மறுக்க முடியாத உண்மை. இருந்தாலும், அதாவது என்னுடைய நிகழ்ச்சி, இந்த ராஜயோகம் நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிற அத்தனை புண்ணியவதிகளுக்கும் பாக்கியவான்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது எந்த ஒரு ஜோதிட பாடல், எந்த ஒரு சாஸ்திரம் கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் இருக்கக்கானில் 4-8 வயது வரை கூறப்பா யோகமில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி வச்சிருக்குதோ அதே சாஸ்திரம் தான், அதாவது ஆ மேடம் எருது சுரா நண்டு கண்ணி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதைவிட அழுத்தமாகவும் அதிகாரமாகவும் திருத்தமாகவும் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மன ஊக்கத்தோடும் மரிய
மரியாதையோடும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஆ மேடம் எருது சூரா நண்டு கண்ணி வைத்தியத்தில் கருணாக வீட்டிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் என்ற பாடலுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ஜாதகத்துல மேஷ ராசியிலேயோ ரிஷப ராசியிலேயோ கடக ராசியிலேயோ திருச்சிக ராசியிலேயோ மகர ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ ராகு பகவான் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அமைஞ்சிருது. மற்ற எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ராஜயோகம் அந்த ஜாதகருக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எந்த ஒரு சாஸ்திரத்துல ராகுவுக்கும் கேதுவுக்கும் காலசர்ப்ப தோஷம் சொல்லியிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் இந்த மாதிரியான ராஜயோகத்தையும் எத்தனையோ அதாவது நவ கிரகங்கள்ல 9 கிரகங்கள் இருந்தால் கூட 9 கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க முடியாத மிகப்பெரிய அமைப்பும் சிறப்பும் மதிப்பும் அருகதையும் இந்த ராகு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில மற்ற கிரகங்கள் இருந்தால் கூட அது காலசர்ப்ப தோஷமா எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்தை விளக்கிட்டு சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஒண்ணுக்குமே ஆகாத மனசால் கூட முன்னுக்கு வரக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு இருக்கிறதுனாலதான் ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியை இதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால உங்களுடைய ஜாதகத்துல அதாவது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியுதோ இல்லையோ அறகுறையான ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது மேலோட்டமா இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு இப்படித்தான் இருந்துட்டு இருக்குது அல்லது இந்த ராகு பகவான் நமக்கு நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிற கவலையில் உள்ள பாக்கியவான்கள் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்தை கூட நீங்க என்ன தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, பொதுவாகவே மேஷ ராசியில ராகு பகவானோ அல்லது ரிஷப ராசியிலேயோ அல்லது கடக ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ மகர ராசியிலேயோ ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ராகு பகவானுடைய திசா வரக்கூடிய அந்த காலங்களில் உங்களுக்கு அளப்பரிய மிகப்பெரிய ராஜயோகத்தை ராகு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னேறுவதற்காக பொருளாதாரம் கணிதம் அறிவியல் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஜாதக ரீதியாக ராகு வரும்பொழுது இந்த ராகு நமக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படின்னு தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத பய உணர்வு எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜாதகத்தை நம்ப அதாவது ஜோதிடத்தை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த மாதிரியான பய உணர்வுகள் எங்காவது ஒரு மூலையில யாராவது ஒருவருக்கு இருந்துகிட்டு இருந்துட்டு இருக்குது. அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ராஜயோக நிகழ்ச்சியில ராஜயோகத்தை பற்றிய உண்மையான விளக்கங்களை உங்களுடைய நன்மைக்காக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில நேரம் பத்தாம இருக்கிறதுனால அடுத்து இந்த ராகு பகவானும் கேது பகவானுக்கு உண்டான இந்த ராகு பயிற்சி அதாவது ராகு கேது பயிற்சி வந்து 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுல வந்து இந்த மாதிரியான இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாங்க. 18 மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது 1.5 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி சொல்ல முடியாத சோதனையில் உள்ளவரை கூட மிகப்பெரிய சாதனைக்கு இழுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நாட்டில் இந்த ராகு பகவான் கேது பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லைங்க அப்படி பழமொழியை வந்து இன்னும் உங்களுக்கு நினைவில் மனசில் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு வீட்டு கொள்ளையில் நடக்கக்கூடிய சண்டைக்கும் ஒரு நாட்டு எல்லையில் நடக்கக்கூடிய சண்டைக்கும் முக்கிய மூலகத்தா இந்த ராகு பகவான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் ஒன்றுக்குமே ஆகாத ஒரு மனுஷன் திறமையும் இல்லை படிப்பும் இல்லை நடிப்பும் இல்லை நல்ல பேச்சும் இல்லை நல்ல நடையும் இல்லை நல்லதொரு கொள்கையும் இல்லை அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷால் கூட முன்னுக்கு வர்றாரு அப்படின்னா அதற்கு ஞான காரகனாகி இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் சுருக்கமாக எளிதாக அதே சமயத்தில் உங்களுக்கு பக்குவமாக உங்களுடைய பய உணர்வு விலகிக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனி நீங்கள் அனைவரும் என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய பாக்கியவான்களாகிய நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய 12 ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சியை ஓரளவு விரிவாக பார்க்கலாம்.